பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸ் மூலமாக ஜோதிடம் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, நவகிரகனுடைய பேச்சு எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டே பேசி வருகின்றன. எல்லாமல்ல என் தாய் பிரத்யங்கிறார் விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசீர்வாத வாழ்க்கையில் நிறையும். நவகிரகனுடைய பார்த்தீங்கன்னா இந்த வக்ரம்னு சொல்லுவாங்க. வக்ரம் இது மிக ஒரு அருமையான ஒரு வார்த்தை. வக்ரம்னா உடலில் வக்ரம் இருக்கும், நெளிந்து வளைந்து இருப்பார்கள் சிலர். வக்ரமாக பார்ப்பதற்கே வக்ரமாக இருக்கையான்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அவன் பேசுகின்ற வார்த்தை கூட வக்ரமாக இருக்கலாம். சிலர் வக்ர புத்தின்லாம் சொல்லுவாங்க. வக்ரம்னா என்ன? தன்னுடைய இயல்பு நிலையிலேருந்து கொஞ்சம் மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் மனித வாழ்வில் வக்ரமாக இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் அல்ல. அது கடுமையான பாதிப்புக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக தந்தாலும் கூட நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ராகு கேது எப்போவுமே வக்ரமாகத்தான் இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். சூரிய சந்திரர்களுக்கு வக்ர பேச்சு கிடையாது. மற்ற கிரகங்கள் வக்ர நிலையை அடைவது உண்டு. அதன் காரணமாக நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக ஜோதிட ரீதியாக சில விளைவுகளை நாம் சந்தித்து தான் தீர வேண்டும். அந்த வகையில் சனி பகவான் மற்ற கிரகங்கள் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட சனியை பொறுத்தவரை நீண்டகால பயிற்சி, ரெண்டரை வருட காலம். காலங்கள் கடந்தாலும் கூட துலாம் ராசி, துலாமை பொறுத்தவரைக்கும் சித்திரை மூணு நாலு, சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு. துலாமை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய நிலையை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம்னு சொல்லுவாங்க, பூர்வ புண்ணியஸ்தானம். பஞ்சமா சனின்னு சொல்லுவாங்க, அர்த்தாசிரம சனி. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதி அடைகின்றார். எவ்வாறு இருக்கும்? உதவாக பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தான் நிற்கும் இடத்தில் இருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது அந்த காலகட்டம்தான் சனி வக்ரம்னு சொல்லுவாங்க. மனித வாழ்வியல் சில காலகட்டங்களை நாம் கடந்து தான் தீர வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஜூன் மாதம் 29ஆம் தேதி 29/6/2024 முதல் நவம்பர் மாதம் 15/11/2024 வரை 140 நாட்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார் துலாம் ராசிக்கு? சனி பகவான் வக்ரகதியை சஞ்சாயனம் செய்கின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இது துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும்? இப்போ சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம். துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரி, நான் முன்னரே சொன்னேன், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி, அர்த்தாசிரம சனி என்றெல்லாம் நீங்கள் கலங்கிவிட வேண்டாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வாழ்ந்த காலகத்தில் செய்கிற தவறுக்கு மட்டுமல்ல, உடல் ரீதியாக மன ரீதியாக எப்பொழுதோ செய்த தவறுக்குரிய தண்டனையும் அவன் தரக்கூடியவன் தான். யோகத்தை தரக்கூடியவன் சர்வகிரகமாகிய ராகுவாக இருந்தாலும் கூட, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல பேரு, புகழ், தொழில் அமைந்தாலும் கூட அதிலே நம் கர்மாவுக்கேற்ற பலனை நுழைத்து நம்மை தடுமாற செய்து விடுவான் சனி பகவான். அவன் ஆண்டவனுக்கும் அஞ்சுவதில்லை தன்னுடைய நிலைப்பாட்டில். அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ர நிலை அடைகின்றார். சற்று பின்னோக்கி நகர்கிறார் என்று சொல்வதை விட அவர் நிலையிலிருந்து கொஞ்சம் மாறுது. கவலையே பட வேண்டாம். அர்த்தாசிரம சனுடைய பாதிப்பு இருக்குமானா? கண்டிப்பாக இருக்காது. உடல் ரீதியாக மன ரீதியாக மனசு தாவாமல் இருந்தாலே போதும், மனசை அடக்கி வைத்து கொண்டிருந்தாலே போதும். அவ்வாறு இருந்து விடுவீர்களானால் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்களை இப்போ காப்பாற்ற போகிறது யாருன்னா பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியம் யார் செஞ்சுருக்கணும், நாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய பெற்றோர்கள் இருக்கலாம், நம்முடைய முன்னோர்கள் இருக்கலாம், அவர்கள் செய்தவருடைய தர்மத்தினுடைய பலனை முழுமையாக பெறக்கூடியது. அவர்கள் சேமித்து வைத்த அந்த புண்ணியத்தை முழுமையாக நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. எடுத்துக்கிட்டால் மட்டும் போனால் அவங்க அனுபவிக்கலாம் இல்லையா? அந்த இதில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஆரம்பத்திலேயே துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிலேயே குலதெய்வ வழிபாடு இருந்தால் அதை தயவு செய்து விட்டுறாதீங்க இந்த காலகட்டம். காரணம்னா அர்த்தாசிரம சனி காலகட்டம். எதிலுமே தடை, எதிலுமே பிரச்சனை, செய்யாத வம்பு வழக்கிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் இந்த சனி வக்ர பயிற்சி சரியான காலகட்டம். இந்த 140 நாட்களில் ஏதாவது தந்தை பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சனி ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை என்றாலும் கூட அதெல்லாம் நான் ஒத்துக்க முடிய மாட்டேன். ஏன்னா சனியும் சூரியனும் சேர்ந்து இருப்பது சிறப்பு இல்லைன்னு யார் சொன்னால்?
சூரியன் பிள்ளையாக இருந்தனால் தானே சனிக்கு பெருமை. தர்மவானாகிய சத்தியவனாகிய நீதிமானாகிய சனியை பெற்றதுனால தானே சூரியனுக்கு பெருமை. அந்த பிதுர்காரர்கள் பிதுர் வழியில் ஏதாவது சாபம் இருந்தாலோ ஏதாவது இருந்தால் கூட அது மாறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. முடிந்தால் தந்தை வழியில் ஏதாவது சாபபாவங்கள் இருந்தாலோ, தந்தைக்கு மனரீதியாக உடல் ரீதியாக ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டாலோ, கொஞ்சம் கவனமாக இருந்து அதுக்கு பரிகாரம் செய்து விடுங்கள். அவ்வாறு செய்தாலே போதுங்க, கடந்த கால கசப்புகளும் அனுபவங்களும் அவமானங்களும் இல்லாமல் போயிடும். அதே நேரத்தில் இந்த சனி வக்ரகதியில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். இது ஒன்று போதுங்க, இந்த ஒன்று தான் காத்திருந்தோம். இந்த சனி வக்ரகதியான இந்த 140 நாட்களில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். தனிப்பட்ட ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே சிறப்பல்ல, மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே நான் ஜோதிடம் சொல்வேன். அந்த வகையில் கலத்தகாரர்கள் என்று சொல்லக்கூடிய தேவகுருவுக்கு இணையாகிய அசுரகுருவாகிய சுக்கிரனும் சுகமாக இருக்கின்றார், பக்க பலமாக இருக்கின்றார். அந்த வகையில் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி எழுந்து தனித்து தவித்து நின்ற உங்களுக்கு, குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் கூட நடக்கலையேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு, குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பம். சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு காணாமல் போயிருப்பார்கள். வாங்கிய கடனை அடைக்க முடியாமலோ, ஏதோ ஒரு பழிபாவத்திற்கு அஞ்சியோ குடும்பத்தோடு ஒன்றி வாழ முடியாமல் இருக்கும். கவலைப்படாதீர்கள், பழிபாவங்கள் நீங்கி குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு வந்து சேருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். சத்ருக்கள் என்று சொல்லக்கூடிய கூட இருந்து குழி வருகின்ற நண்பர்களாகட்டும் உறவாகட்டும் அவருடைய பாதிப்புகள் படிப்படியாக உள்ளது. வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் இந்த காலத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தில் மூக்கொழி நுழைப்பதோ, தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதோ, பிறருக்கு உதவி செய்கிறேன் என்று சென்று அவமானப்பட வேண்டாம். கவனமாக இருங்க. உங்கள் மனசில் எந்த ரகசியமாக இருந்தால் அது உங்களுடைய இருக்கட்டும். கவலையாகட்டும் கண்ணீராகட்டும், பெற்ற தாயாயினும் பிள்ளையாயினும் கட்டிய மனைவியாயினும் கவலைகளை பங்கிட்டு கொள்ளாதீர்கள். ஏன்னா நம்முடைய கவலைகளை பங்கிடுவது தாரம் தானே. ஆனாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்ய பாதிப்பு வந்து விலகும். நீண்ட நாள் பிரிந்திருக்கின்ற தம்பதியர்கள் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம், அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம், அரசு துறைக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சினா அந்த வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலையை செவ்வாயும் சிறப்பாக துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலத்திலே செய்வார். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம். அதே நேரம் முயற்சிகள் அனைத்தும் பலனைத்தரும். ஒரு வேலை முயற்சியாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமாக முயற்சியாக இருக்கலாம், அயல்நாடு முயற்சியாக இருக்கலாம், ஒரு காதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது பெற்றோர் பார்த்து வைத்து திருமணமாக இருக்கலாம். அந்த முயற்சிகள் எல்லாம் நல்ல விதமாக நலமாக முடிகின்ற சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருவார். 1000 தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு சக்தி சனி பகவானுக்கு உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கண்கண்ட தெய்வமாகத்தான் நினைக்கின்றேன், சர்வேஸ்வரனாகத்தான் நினைக்கின்றேன். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியெல்லாம் கவலையப்படாதீங்க. உடம்பையும் மனசையும் நீங்கள் சரியாக வைத்துக் கொள்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். எப்போ செய்த தப்பு கவலைப்படாதீர்கள். தவறை உணர்ந்து விட்டாலே, தவறிலிருந்து திருத்தி விட்டாலே சனி பகவான் நம்மை காப்பாற்றி விடுவார். காரணம் என்னென்னா, என்னை பொறுத்தவரை யாரையும் துன்பப்படுத்துகின்ற எண்ணம் சனி பகவானுக்கு கிடையாது. அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் தடுமாற்றமான ஒரு மனசு, எதுலையுமே ஒரு தடுமாற்றத்தை தந்துதான் தீரும். கவனமாக இருங்க. நிலையான ஒரு மனதோடு வாழ்கின்ற தன்மையை சனி பகவான் தருவார். அனைவருடன் பழகுவதில் கொஞ்சம் நிதானம், யார்கிட்ட பழகினாலும் சரிங்க, யார்கிட்ட பேசினாலும் சரி, கொஞ்சம் நிதானமான ஒரு சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நல்லது கெட்டதை புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் தருவார். குறிப்பாக அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு ஒரு திருமணமாக இருக்கலாம், அவசரப்பட்டு ஒரு முதலீடாக இருக்கலாம், அவசரப்பட்டு ஒரு கூட்டுத் தொழிலாக இருக்கலாம், அவசரப்பட்டு எதையும் செய்வதை கொஞ்சம் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. திருமணமாகியுள்ள பெண் கணவருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அதான் முதல்ல சொன்னேன், கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் இந்த காலத்தில் சன நேரமாக போகுது. சின்ன சின்ன கோபதாபங்களுக்கெல்லாம் பிரிவை சந்திக்கின்றார்கள். மனரீதியாக அக்னி சாட்சியாக திருமணம் புரிந்த இருவருடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போவீர்களானால் அற்புதம். குறிப்பாக சொல்ல போனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி காலத்தில் ரெண்டு பாதிப்புங்க. ரணம் ருணம்னு சொல்லுவாங்க. ரணம் என்ன நோய், புண்ணுன்னு சொல்லுவாங்க. ருணம் என்ன கடன். இந்த ரெண்டும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதீத ஆசையின் காரணமாக.
செய்து இந்த ரெண்டிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த சனி வக்ர பெயர்ச்சி. கவலைப்பட வேண்டாம், மதில்மேல் பூனையானவங்க வாழ்க்கை தெளிவான முடிவை நோக்கி நகர்றதுக்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சியிலே அமைகின்றது. உங்கள் கனவுகளில் ஒன்று மெய்ப்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையாக நல்லது கெட்டதை இப்போ இனம் காட்டுகின்றது. செயலையும் சனி பகவான் செய்து தருவார். அருமையான சந்தர்ப்பம், எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மன தெளிவை தரப்போகின்றார். கலத்திரகாரர்கள் சுக்ரன் துணையாக இருப்பதனால அற்புதமான ஒரு மாற்றம் துலாம் ராசிக்கு இந்த 140 நாட்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் தொழிலில் வாழ்க்கையில் வெற்றியை நகர்த்துகின்ற நிலையை சனி பகவான் தருவார். அதே நேரம் கலத்திரகாரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரனுடைய அம்சம்தான் பைரவர். பைரவருடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். பைரவர் பராக்கிரம் என்றே சொல்லுவேன். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலத்தில் பயமில்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ வேண்டுமானால், அதாவது இந்த 140 நாட்களில் வரக்கூடிய ஏதாவது ஒரு அஷ்டமி, வளர்பிறையாக இருக்கலாம், தேய்மிரை அஷ்டமியில் அருகில் உள்ள பைரவருடைய ஆலயம் சென்று ரெண்டு பூசணி ஒரு பிரசுனிக்காக வாங்கி ரெண்டாக கட் பண்ணி அதுக்கு நடுவில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றி மனமுருக வழிபாடு செய்யும். அதே நேரம் இன்னொரு ரகசியமும் சொல்கின்றேன். கால பைரவர் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த கால சக்கரத்தை கையில் வைத்துள்ள ஒரு பைரவர் இருக்கின்ற ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 20 ஆழம் ஆழத்துக்குள்ளால் தன்னுடைய பைரவருடைய பத்தினியாகிய பிரத்யங்கரா தேவியோடு அந்த பள்ளத்திலே இருந்து அருளாட்சி புரிகின்றார். அந்த ஆலயம் சென்று காலச்சக்கரத்தை கையிலே வைத்திருக்கின்ற அந்த பைரவருக்கு 51 எலுமிச்சம்பழ மாலையை கோத்து அணிவிப்பது துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்வை தரும்.